எஸ்டிஏ சூர்யா அவர்கள் ஒரு மேடையில் சமீபத்தில் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாட்ஷா படத்தை மேற்கோள் காட்டி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதாவது தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஆக்ஷன் படங்கள் வந்திருக்கு, இருந்தாலும் அந்த பாட்ஷா படம் மாதிரி பாட்ஷா படம் வந்த பிறகு நிறைய பேர் வந்து அந்த ட்ரெண்ட் செட்டுக்கு மாறிட்டாங்க. அதுக்கப்புறமா எந்த படமாகட்டும் எல்லா படத்துலையுமே அந்த பாட்ஷா மாணிக்கம், இந்த மாணிக் பாஷா அந்த காம்பினேஷன் தான் எல்லா படத்துலேயுமே வருது. இப்போ பாகுபலியே எடுத்துக்கோங்க, பாகுபலி படத்துலேயுமே அந்த பாஷா கான்செப்ட் தான் வரும். அதான் எல்லாரும் மாணிக்கம் பாஷா, இதை வச்சு தான் எல்லா ஆக்ஷன் கதையும் பெரிய வெற்றி அடைந்த பாகுபலி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இது எல்லாமே அந்த மாணிக்கம் பாஷா மோடு தான். ஒரு பெரிய பாஷாவாக இருக்கிற ஒருத்தன் வந்து மாணிக்கமாக தன்னுடைய பழைய அந்த கோபம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக மாணிக்கமாக வாழ்கிறது தான் அந்த பாஷா கான்செப்ட். ஸோ அதை தான் இப்போ எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வெளியாகிருக்கிற இந்த ராயன் அசுரன் இந்த படம்லாம் கூட எல்லாமே அந்த டெம்ப்ளேட்டில் தான் வரும். ஆக்ஷன் படம் அப்படின்னாலே அது பாஷா டெம்ப்ளேட் தான் அப்படின்னு எஸ்ஜே சூர்யா பேசியிருந்தார். ஒரு பெரிய பாஷாவாக இருப்பான், ஆனால் அவன் ஒரு காரணத்துக்காக மாணிக்கமாக போய் ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். தன்னுடைய கோபம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாணிக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் ஃபார் அ குட் காஸ் அப்படின்றதான் இந்த கான்.